அதாவது ஒருங்கிணைப்பாளரை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. இவர்களைப் போல் வன்முறையை தாண்டவமாடுகிற செயல்பாடில் கட்சி அளிக்கின்ற விதத்தில் செயல்படக்கூடாது என்பதற்காக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக எந்த சூழலிலும் அதிமுகவை மக்கள் செல்வாக்குள் இந்த இயக்கத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பொறுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் பொங்கினவர் காடாழ்வார், பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியை நடத்துவார். அவர் எங்கு இருப்பார் என்பது இன்னும் 2-3 மாத காலத்திற்குள் எல்லோருக்கும் தெரியும். அதாவது அந்த 11ஆம் தேதி வன்முறையில் ஈடுபட்டு கடுமையாக ஆயுதங்களோடு தாக்கப்பட்டவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு 14 பேர் சிறையில் 15 நாள் இருந்துவிட்டு தான் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. அவர்களுடைய பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவருடைய ஆளுகள் எல்லாம். அதேபோல் 4 மாவட்ட செயலாளர் உட்பட 34 பேர் எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கு ஜாமீன் வாங்கி போட்டிருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனோடு வருகிறந்தவர்கள் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி, மாறன் போட்டு இன்னும் எத்தனையோ பேர் வந்தவர்கள், அத்தனை பேரும் இவர்கள் தான் அவருடைய தாக்குதலுக்கு ஆளானவர்களுடைய இவர்கள் யாரும் அந்த எண்ணத்திலேயே செல்லவில்லை. எல்லாம் வெறும் கைகாலோட எப்போ அண்ணன் கூட வர்ற மாதிரியே கட்சி ஆஃபீஸ் வந்தாங்க, தாக்கப்பட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அந்த வழக்கில் எத்தனை பேர் எடப்பாடியுடைய ஆளுங்க தான் அதிகமான பேர் மாவட்ட செயலாளர்களே 4 பேர் அதில் குற்றவாளிகளாக மாறி அதில் வந்து ஜாமீன் வாங்கியிருக்காங்க சார். அந்த 4 மாவட்ட செயலாளர்கள் ரவுடி பையங்களை வச்சுட்டு கட்சி நடத்துறீங்களே, நீங்கள் என்ன ஒரு கட்சி தலைவரா? அவர்களுடையும் இருக்காங்க, எங்காலும் தாக்கவில்லை, தாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்ததுனால இவங்களையும் அதில் சேர்த்திருக்காங்க. அதனால நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கில் நிச்சயமாக உண்மை வெளிவரும். எந்த இடத்துல அவங்க இபிஎஸ் பாராட்டி பேசுறாங்க, இல்லை என்ன பேசுறாங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது வந்து அவங்க சொல்றதுல தெளிவா நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, அந்த சூழ்நிலையில அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்து விட்டு இவங்களை முதலமைச்சராக அறிவிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச சூழ்ச்சி அந்த 6-7 நாள் நடந்தது. அதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக எங்கே இருந்தாங்க, அத்தனை பேர் வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா வந்து யதார்த்தமாக அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார், கூளை கும்பிட்றாரு, காலத்தோட்டு கும்பிட்றாரு, கும்பிச்சு நிற்கிறாரு. அதாவது சினிமாவில் நடிக்கிறவர் கூட அந்த மாதிரி வடிவேலை விட மோசம் கெட்டிக்கார நடிகரா, அப்படியே அப்படி கும்பிட்றாரு, கண்ணில் தண்ணி வேறு விட்றாரு, அப்புறம் அப்படியே தாவி போகிறாரு, காலத்தோட்டு கும்பிட்றாரு, காலை நக்கி அப்படியே எழுந்திருக்கிறாரு. அதை பார்த்து என்ன பண்ணாங்க, பார்ப்போம் இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காங்கன்னு முதலமைச்சராக்கி விட்டாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது பச்சோந்தினா 10 கலர் தான் வரும், எடப்பாடி பழனிசாமி 100 கலர் பச்சோந்தி. அதாவது பாம்பு கடிச்சாதான் விஷம், எடப்பாடி பழனிசாமி பார்த்தாலே விஷம். எந்த இடத்துலயுமே கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், அந்த கட்சியுடைய தலைவர் தன்னுடைய சொந்த வீட்டில் யாருமே திருட மாட்டாங்க. அதனால அவர் வந்து இவங்க ஒரு வார காலமா சசிகலா அம்மா கட்சி ஆபீஸுக்கு வர்றேன்னு சொன்னாங்க, வந்துருவாங்களோன்னு பயந்துட்டு என்ன செஞ்சாங்க, நைட்டும் பகலமா பொம்பளை ஆம்பளையெல்லாம் கூத்தடிச்சுட்டு கும்மாளம் போட்டு தண்ணி போட்டு அங்கே பூரா கட்சி ஆஃபீஸில் புனிதமான இடத்துல பூரா கும்மாளம் போட்டு கிடந்து அங்கே பெரிய ஸ்கிரீனை போட்டு டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஒரு வாரமாக நாங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுத்தது அடிப்படையில் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் தேதியும் அந்த ரவுடி அங்கே இருந்தாங்க, இவங்களே முதல்லயே கதவெல்லாம் திறந்து வச்சுருந்தாங்க, திருடிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டாக்குமெண்ட்டுக்கு வந்து கட்சியுடைய மெம்பர்ஷிப் கார்டுன்றது எல்லாமே இருக்குது, இதை பத்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக கட்சி தொண்டர்கள் தான் வந்து அண்ணா ஒன்றா அதை எடுத்துகிட்டு வரலாம், கட்சி தொண்டர்கள் தான் அதை எடுத்து பத்திரமாக காரில் வச்சு கொண்டு வந்து வச்சாங்க. கட்சி ஆஃபீஸ் சொத்து அது, அதெல்லாம் எங்கள் சொத்து, எங்கள் கட்சி, சொந்த வீட்டுக்கு யாருமே உண்டை பண்ண மாட்டாங்க, இவங்க மாதிரியெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால் அது நீதிமன்றத்தில் முறையாக அண்ணா ஜேசிடி புறம்பார் சொல்லியிருக்காரு. அதனால் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்னாங்க வெள்ளிக்கோள் அம்மாவுக்கு கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதே சிபிசிஐடி காவல்துறையினர் என்ன சொன்னாங்க, அந்த வெள்ளி வேல் உள்ளதாக இருக்குதுன்றாங்க. அதுக்காக வந்து
சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கீழே விழுந்து சாமி கும்பிட்டு போகணும். அந்த மாதிரி அயோக்கியத்தனமாக பொய் சொன்னாங்க. இப்போ சொல்ல சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் அந்த வெள்ளி வேல் இருக்காதுன்னு எதுக்காக இப்படி அப்பட்டமா போய், அதாவது இவங்க பித்தலாட்டா பொய் கேப் மாதிரித்தனம் பூரா, இவங்க பூரா எல்லா கேப் மாதிரித்தனம் பண்றாங்க, எல்லா பித்தலாட்டம் பண்றாங்க, எல்லா அயோக்கியத்தனம் பண்றாங்க. காசு இருக்கணும் என்ன வேணா செய்வாங்களா? ஒரு அஞ்சாறு பணக்காரர்கள் சேர்ந்து கொண்டு அதிமுக கையகப்படுத்தும் நினைக்கிறாங்க. வாழ்நாளில் ஒரு நாள் அண்ணா ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அண்ணா ஓபிஎஸ் தவிர வேற யாராலும் இந்த கட்சி நடத்த முடியாது, அந்த யோகியதை எவனுக்குமே இல்லை. அதிமுகவுடைய கட்சி தேர்தல் 1/12/2021 அன்று சட்ட விதிகள் மாற்றப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இறை குடியிருப்பாளருக்கு 7/12/2022 தேர்தல் ஒரு மனதாக நடத்தப்பட்டு ஒரே மனுவாக கொடுக்கப்பட்டு ஒரே டெபாசிட் கட்டப்பட்டு ஒரே வாக்கு, அதாவது ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒரே ஆள் தான் ஓட்டு போடுவாங்க, அதே ஆள் தான் இணை, அந்த மாதிரி ஒரே வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புரட்சி தலைவருடைய கனவுகளை நனவாக்குகிற அளவுக்கு 5 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் முறையாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கடிதம் கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களால் கட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. இவங்க தான் நடத்துகிறாங்க, அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு அத்தனை தேர்தல் நடக்கப்பட்டு எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது அண்ணன் என்ன சொன்னார்னா, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்களாக பெட்டி வச்சு தேர்தல் ஓட்டு போட சொல்லுவோம், அதில் யார் வந்து தொண்டர்கள் அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்க வரட்டுங்கும் போது அவரும் வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி 2-3 மணிகள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அண்ணங்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, அண்ணா மன்னிச்சுங்க, நம்ம எதாவது பெட்டி வச்சோம்னா ஜெயிக்கிறவங்க தான் நம்மகிட்ட இருப்பாங்க, தோக்கிறவங்க சசிகலா நம்மகிட்ட ஓடிடுவாங்க, கட்சி வீணாக போயிடும், அதனால் நம்ம எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும், இந்த நேரத்தில் சசிகலாவுக்கு யாரும் போகாமல் பார்த்துக்கணும், அதனால் நீங்கள் மன்னிச்சுங்க, நம்ம பெட்டி வைக்காமல் எல்லோரும் தேர்தல் நடந்த மாதிரி தேர்ந்தெடுத்துடலாம், அவங்களாம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யாரை மாற்றணும்னு சொல்கிறீங்களோ, எந்த மாவட்டம் மாற்றணுமோ, யார் வேலை செய்யலையோ பொதுக்குழுக்கு அப்புறம் மாற்றிக்கலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சு பேசி அந்த தேர்தலில் வந்து முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி அண்ணங்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு அண்ணன் யதார்த்தமாக எப்பவுமே நம்புவார் எல்லாரையுமே, அது மாதிரி நம்பி யதார்த்தமாக கையெழுத்து போட்டார். இந்த துரோகிகள்லாம் சேர்ந்து 14ஆம் தேதி ஒத்த தலைமைங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவரோட புரோக்கர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அதனால் தர்மம் தான் வெல்லும், சத்தியம் தான் ஜெயிக்கும். நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணா பிறந்தநாளில் கேட்குறோம், நீங்கள் கட்சியை அழிக்காதீங்க, இந்த கட்சியை வந்து வீணாக்காதீங்க, உங்களுக்கு வாழ்வு கொடுத்த கட்சி அதிமுக, உங்களை இவ்வளோ உயரத்து கொண்டு போன கட்சி இந்த அதிமுக, உங்கள் ஊருக்கு அத்தனை பேர் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த கட்சியை பயன்படுத்துனீங்க, கட்சி தொண்டர்களுக்கு 10 பைசா வருமானம் இல்லாமல் நீங்களே சம்பாரிச்சிங்க, தின்னு நாசமாக போங்க, ஆனால் இந்த கட்சி அழிக்காதீங்க. சார், யார் தவறு பண்ணாலும், நான் வந்து அதிமுக அமைச்சர் இல்லை, யார் தவறு பண்ணியிருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் வரி பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை அரசுடைமையாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, அது யாராக இருந்தாலும். ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நடத்துறது 23ஆம் தேதி நடத்த சொல்லி கையெழுத்து போட்டு அறிவிச்சோம். இடையிலேயே இவங்க இந்த கலாட்டம் பண்ணாங்க. அந்த பொதுக்குழுவில் வந்து இவங்க ஒத்த தலைமைங்கிறதெல்லாம் நாங்கள் பொதுச் செயலாளர் கொண்டு வருவோம். நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா 28 வருஷம் பொதுச் செயலாளர் இருந்தவங்களை வந்து நாங்கள் யாருமே அந்த இடத்துல உட்கார மாட்டோம் வரமாட்டோம்னு சொல்லிட்டு நீ வந்து அம்மாவுக்கு இப்படி துரோகம் பண்ணுறிய, 2014 அம்மாவுக்கு அந்த சோதனையாக நேரம் வந்தப்போ அண்ணன் ஓபிஎஸ் தவிர எடப்பாடி யதார்த்தமாக அம்மா ஒரு முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்கனாக்கா அம்மா வெளியே வரும்போது நீ யாருன்னு கேட்டிருப்பார், அம்மாவுக்கே துரோகம் பண்ணி அம்மாவே காலி பண்ணியிருப்பார், அவ்வளவு பயங்கரமான கிரிமினல் மூலம். அதனால் இப்போ சொல்கிறவங்களுக்கு யாரும் எந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது, வளர்ந்ததாக சரித்திரம் கிடையாது, நிச்சயமாக இதுக்கெல்லாம் பலன் அனுபவிப்பார். அதில் இன்னொரு என்ன, நான் அவர் என்ன இன்னும் 2080 வரைக்கும் இருந்துட போகிறாரு, ஒவ்வொரு வருஷமும் பிறந்த தேதி வந்தால் பல முறை நான் சொல்லி சாவு தான் நெருங்குது மனுஷனுக்கு, யாருக்கு வாழ்வு வர்றதில்ல. அதனால் இப்போவும் சொல்கிறேன், இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல, உங்கள் பீரியடில் இந்த கட்சி அழிஞ்சுதுங்கிற கெட்ட பேருக்கு ஆளாக வேண்டாம், தயவுசெய்து அதிமுக வளரட்டும், அதிமுக தொண்டர்கள் எல்லாம் பாவம் சார், அவங்கள என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் இப்படி அழிக்கிறீங்க அவங்கள? சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் உங்களுக்கு என்ன தான் தெரியும்?
கட்சியில வந்து சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான பாதிப்பான தீர்ப்பும் சொல்லவில்லை இது வரைக்கும் எங்கேயுமே. எதுங்க சாவி கேட்டு தொடர்ந்து என்ன சொல்லிக்கிறாங்க, தெளிவாக சொல்லிக்கிறாங்க. இந்த கட்சியை பூட்டினதை பற்றி தான் அவங்க சொன்னாங்க. பூட்டினது தமிழக அரசு, நாங்கள் பூட்டல, யாரும் பூட்டல, கட்சிக்காரர் பூட்டல. அதனால் அவங்கள பூட்டினதுக்கு தான் கண்டிச்சிருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை. அதனால் கட்சி அலுவலகத்துக்குள் வந்து வன்முறைகள் தாண்டவ மாட்டக்கூடாதுங்கிறதுனால அமைதியாக இருக்கிறோம். அதனால் இந்த கட்சி அலுவலகத்துக்கு போய் உட்கார்ந்து கட்சி வேலை செய்யக்கூடிய காலம் விரைவில் வரும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக தொண்டர்கள் பாதிக்கக்கூடாது, கட்சி பாதிக்கக்கூடாதுனால அண்ணா பொறுமையாக இருக்கிறார். அவங்க மாதிரி நாங்கள் ஆட விரும்பலாம். அதிமுக என்கிற இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2001 முதலமைச்சராக அறிமுகப்படுத்திட்டு அரசியல் அம்மா என்ன சொன்னாங்க, இந்த கட்சியில் எனக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து நண்பராக கிடைச்சது, இவ்வளோ ஒரு நல்ல விசுவாசமிக்க ஒரு தொண்டன் கிடைச்சது, நான் செஞ்ச பாக்கியம் நாங்கள் இதுவரைக்கும் அவங்க வாயில் யாருக்கும் சொல்லலை. புரட்சி தலைவரும் யாரையும் வாரிசு அனுபவிக்க யாரையும் நியமிக்கலை, அம்மாவும் யாரையும் அரசியல் வாரிசாக நியமிக்கலை. எனக்கு பின்னாலும் இவர் இருப்பாருங்கிறதுக்காகத்தான் அன்றைக்கி வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அதனால் இப்போ சொல்கிறேன், அம்மா வழியில் செயல்படக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் வந்து மனசாட்சிப்படி அவர் செயல்படுறாரு. அவர் என்றைக்காவது ஒரு தடவை, நீங்கள் இத்தனை பேர் அவரை பார்த்துருக்குறீங்க பல முறை, ஏதாவது ஒரு நாளாவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அடாவடித்தனமாக பேசியிருக்காரா, யாரையாவது கெட்ட வார்த்தையில் ஏதாவது இந்த பச்சவந்தின்னு சொல்லியிருக்காரா, துரோகம்னு சொல்லியிருக்காரு, யாரும் சொல்ல மாட்டார். காரணம் என்னென்னா, அவருடைய வயசுக்கு அவர் பெருந்தன்மையாக நடக்கிறார், தனக்கு அப்புறம் இந்த இயக்கம் இருக்கணும்னு விரும்புகிறாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, கம்பெனி மாதிரி நம்மளே நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது, பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது. நான் சொல்றேன் இல்லையா, ஒரு அடாவடித்தனமா வந்து அகம்பாவமா வந்து தானுங்கிற அகம்பாவத்தோட செயல்படுறவங்கள அரசியல் இருக்க முடியாது. அது அரசியல் நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற தெரியாமல் போயிட்டாங்க. அதனால இது வந்து நிலையான ஒரு எண்ணம், நிலையான கொள்கை, நிலையான லட்சியம். கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், நிறுவனர்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு போனாலும் அந்த வழியில் செயல்படணும். இவருடைய வழியே தனி வழி, அபகரிக்கிற வழி. அந்த அபகரிக்கிற வழிக்கெல்லாம் ஒன்றாலும் ஒத்து போக மாட்டோம். அவர் வந்து கோர்ட்ல தீர்ப்பு சாதகமா வந்தன்னைக்கு கூட என்ன சொன்னார், தெரிந்தன்மையா அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினார், அவ்வளோ பெருந்தன்மையாக. ஆனால் வந்து இவர் மாதிரிலாம் அடாவடித்தனம் பேச மாட்டார், கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் திருந்தி வரணும்னு விரும்புகிற, திருந்தி வந்தார்னா எல்லாம் யாரும் சேர்ந்து செய்கிறதுல யாருக்கு குறையில. அண்ணன் போய் யார் வீட்டில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தொண்டை லட்சக்கணக்கான தொண்டை தமிழ்நாடு கூட இருக்கிறாங்க. தென்காசியில் வந்து புலித்தேவருடைய சிலைக்கு நானும் கூட போயிருந்தால் பிறந்தநாள் கொண்டாடு, 40,000 பேர் இருப்பாங்க, 3,000 வண்டி, 2-3 மணி நேரம் ஆச்சு அந்த இடத்த கடக்கிறக்க, உங்கள் தொலைக்காட்சிகளில் பூராமே காட்டினீங்க. அதனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி அண்ணா சிலைக்கு போனோம், அவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணா ஓபிஎஸ் அண்ணா வரும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்க. அதனால் கட்சி தொண்டர்கள் விரும்புகிற தலைவர் தான் கட்சியை நடத்த முடியும். அதனால் அண்ணா ஓபிஎஸ்ஸை தொண்டர்கள் விரும்புகிறாங்க, அவங்கள விரும்புகிறவங்கள குண்டர்கள் விரும்புகிறாங்க. அதனால் நாங்கள் வந்து தொண்டரோடு இருக்கோம். கட்சி அலுவலகத்துக்கு போவாங்கல்ல யாரும் சொல்லல, கட்சி அலுவலகம் எங்க கட்சி, எங்க சொத்து, எங்க ஆபீஸ், எங்க தொண்டர்கள், நாங்க கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர், அவர் தலைமையில நிச்சயமாக கட்சி செயல்படும். ஏன்னா புதுசா நாங்க போறதில்ல, 30 அண்ணன் போயிட்டு இருக்காரு. அதனால அந்த இயக்கத்துல வந்து அண்ணன் தான் தலைவர், கட்சியை ஒழுங்கா வழிநடத்திட்டு இருக்கிறோம், கட்சி தொண்டர்களோடு சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு விரும்புறோம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, காரணம் அவங்களாம் அப்பாவிக பாவம். அதனால் ஒட்டுமொத்த தொண்டர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் எல்லாருமே அண்ணனோட தொடர்பில் இருக்கிறாங்க. அண்ணா நீங்கள் கோவப்பட வேண்டாம், கட்சியை காப்பாற்றுங்கன்னு அண்ணங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த சந்தர்ப்ப சூழலில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பணம் படித்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற காரணத்தினால சில ஆட்டம் போட்டுட்ருக்கிறாங்க, அந்த ஆட்டமெல்லாம் அடங்கிவிடும்.